ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளிசிட்டி. இந்த வீடியோவில் எனக்கு ஆஃபீஸ் முடிச்சதுக்கப்புறம் நானும் சிரியும் ஈவினிங் அண்ட் நைட் என்ன பண்ணுறோம், எங்களோட ரியலிஸ்டிக்காக ஈவினிங் அண்ட் நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஆஃபீஸ் டைம் 2:30-3 o'clock தான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் சிரிய தூங்க வச்சேன்னா எனக்கு ஒரு 1 or 2 hours டைம் கிடைக்கும். அந்த டைமில் தான் நமக்கு வந்து செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கோ டைம் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சிரி தூங்கிட்டதுக்கப்புறம் எனக்கு வேறு எந்த வேல்யூ இல்லாததுனால எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஃபேஸ் பேக் போட டைம் கிடச்சிது. நான் வந்து ஃபேஸ்க்கு கேர்டு மஞ்சத்தூள் 2 மட்டும்தான் போடுவேன். யூஸ்வலாக அது போட்டாலே வந்து ஃபேஸ் கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அண்ட் ஒரு 1/2 hour வந்து அப்படியே தூங்கி எழுந்து ரிலாக்ஸிங்காக ஃபேஸில் அந்த கேர்டு வந்து காஞ்சி அந்த ட்ரைனஸ் வந்ததும் நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு குயிக் ஸ்கின் கேர் ரொட்டீன்னே சொல்லலாம். இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour டிவி பார்த்துட்டு இல்லை ஏதாவது எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே வந்து சிரி தூங்கி எழுந்துருவார். தம்பி எழுந்ததும் அவருக்கு நான் ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் நேரம் மேலே வாக்கிங் போவோம், அப்படி இல்லைன்னா கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருப்போம். வெல்கம் டு சிம்பிளிசிட்டி. இன்னைக்கு நம்ம சிரியோட ஈவினிங் ரொட்டீன்ஸ் தான் பார்க்க போறோம். சிரி வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவார். மாடிக்கு போனாலும் சரி கீழே போனாலும் சரி, அவனுக்கு வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எப்படா கதவு திறப்பாங்க எப்படா ஓடி போகலாம் அப்படின்னு இருப்பான். அதுவும் இல்லாமல் மாடிக்கு போனோன்னா நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் வரும், பக்கத்தில் வந்து புறா இருக்கும் அப்புறம் காக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவருக்கு ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட்டுங்கிறதுனால மார்னிங் டைமில் என்னால் சிறிய சன்ரைஸில் கூப்பிட்டு போக முடியாது. அதனால ஈவினிங் வந்து அலாரம் வச்சாவது ஒரு 5 மணிக்கு கீழே போயிட்டு கொஞ்சம் நேரம் அந்த சன்லைட் மேலே படட்டும் அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நடந்துட்டு இருந்ததுக்கப்புறம் சிரியை வந்து நான் கீழே விட்டுட்டேன்னா அவன் கொஞ்சம் நேரம் கீழே அப்படி இப்படியே ஓடி விளையாடிட்டு இருப்பான். அந்த டைமில் போயிட்டு நான் துணியெல்லாம் எடுத்துட்டு சிரி கூட அகைன் விளையாட ஜாயின் பண்ணிப்பேன். சார்க்கு கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சிடும், என்ன வேலை பண்ணாலுமே கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணணும். ஸோ நாங்கள் மேலேருந்து கீழே போவோம். நாங்கள் யூஸ்வலாக ஈவினிங் கடைக்கு போயிட்டு ஏதாவது நைட்டு டின்னருக்கோ இல்லை ஏதாவது தேவையான திங்ஸ் வாங்குறதுனா வாங்கிட்டு அப்படியே டெய்லி ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த பிளாக்கிக்கு போடணும். நாங்கள் வந்து கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டாலே போதும், இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் வாக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே வந்து டீ ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் சிரிக்கு வந்து இன்றைக்கி அவங்க பாட்டியோட பார்க்கு போகிறேன்னு கிளம்பிட்டார். அகெயின் வந்து எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கிடச்சிது. ஸோ இன்றைக்கி வந்து முகேஷ்க்கு ஆக்சுவலாக உடம்பு சரியில்லை, கோல்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. ஸோ அதனால முகேஷ்க்கு கொள்ளு ரசம் வைக்கணும்னு சொல்லி மார்னிங்கே நினச்சேன், ஆனால் வந்து மறந்து போயிட்டு நார்மல் ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் கொள்ளு துவையிலாவது செஞ்சு கொடுக்கலாம் இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சிட்ருக்கேன். கொள்ளு வந்து அவ்வளோ நல்லதாமா கோல்டு டைம்லலாம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா. ஸோ அதனால சரி பிள்ளைக்கு வந்து கொள்ளு வச்சு நம்ம துவையலாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உடம்பு சரியில்லாததுனால இவ்வளோ நேரம் சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து ஒரு நல்ல மசாலா டீ போட்டு எழுப்புனேன்னா எழுந்து ஃப்ரெஷ் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் செஞ்ச கொள்ளு துவையலும் கூடவே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறிடுச்சுன்னா நைட்டு சாப்பிட்றப்ப சூடாக நம்ம அரைச்சி தாளிச்சுக்கலாம். இந்த கிளைமேட்டில் கிச்சனில் கொஞ்ச நேரம் இருந்தாலே போதும், ரொம்ப வேர்த்துடும், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பானை வாங்கி வச்சுருக்கேன், நல்லா ஜில்லுன்னு தண்ணி குடிச்சுக்கலாம் அப்பப்போ. நம்ம வந்து ஐஸ் வாட்டர்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பானை தண்ணி குடிக்கிறது அவ்வளோ நல்லது இந்த கிளைமேட்டில். ஸோ நீங்களும் பானை வாங்கி பானை தண்ணி குடிங்க. மீன் வயலில் டீயும் ரெடி ஆகிடுச்சு. முகேஷ்க்கு வந்து மசாலா டீ, எனக்கு வந்து லெமன் டீ. ஸோ ரெண்டு பேரும் ஈவினிங் கொஞ்ச நேரம் சிரி பார்க்லேருந்து வர்றதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
இதுக்குள்ளே மணி ஒரு 6:30 ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஈவினிங் விளக்கேற்றிட்டு வீடு ஃபுல்லாக ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சோன்னா தான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வீட்டில் கிடைக்கும். ஸோ அதனாலேயே நான் வந்து பெருசாக எனக்கு கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரிலாம் இல்லை, இருந்தாலும் இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்க்காகவே நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் ஊதுவத்தி சாம்பிராணி ஏற்றுறது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக வீட்டுக்கு, நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லாம் நல்லாவே ஒர்க் பண்ணும். ஏ அமிகோ, ஏ அமிகோ, உடனே வந்துடுவோம், உடனே ஏறிக்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் சிவி கொஞ்ச நேரம் விளையாடிட்டுருப்பார் அவரோட டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு, வந்து அவங்க அப்பா இருந்ததுனால அவங்க அப்பா கூடயே விளையாடிட்டுருக்காரு. What are you doing, guys? புட்டு என்ன புட்டு பண்ற? சரி, கொஞ்ச நேரம் விளையாடினதுக்கப்புறம் அவனுக்கு டின்னர் ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விடுவேன். அப்போ தான் வந்து நைட்டு தூங்குறப்ப ஒரு 1 or 2 hours அப்புறம் திருப்பி அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வைக்க முடியும். சிரி வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிருப்பான் இல்லையா, அதுதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கான டைம். இல்லைனா அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுக்கு தூக்கம் வந்துடும், அந்த டைமில் நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட் வந்து கொள்ளு துவையல் தான், கூட வந்து இட்லியும் ராகி தோசையும் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் பெட் மேக் பண்ணிவிட்டு சிரியை வந்து தூங்குறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு போய் அவனை தூக்கிட்டு வரணும். ஸோ முகேஷ் வீட்டில் இருந்தானா ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்கும், நீ போடு நான் போடுன்ட்டு. பட் சார் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருந்தானா, இன்றைக்கி இப்போலாம் வந்து டெய்லி நான் தான் போடுறேன். அதே மாதிரி வீட்டில் கொசு இருக்கோ இல்லையோ, நாங்கள் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட்டு போடுற பழக்கத்தை டீஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஏன்னா நைட்டு தூங்குறப்ப கொசு இல்லாத மாதிரி தான் இருக்கும், திடீர்னு பார்த்தா காலையில் ஏதோ ஒரு கொசு, ஒரே ஒரு கொசு சிரியை கடிச்சு வச்சுருக்கோம். ஸோ எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு டெய்லி நெட்டு போட்டுடுறது. ஸோ பெட்லாம் போட்டதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நல்லா வெது வெது தண்ணியில் சிரியை வந்து லைட்டாக ஜஸ்ட் ஒரு 2 minutes கடகடன்னு தண்ணியை ஊற்றிட்டு தூக்கிட்டு வந்து அவரை ட்ரெஸ் பண்ணி படுக்க வச்சோன்னா நல்லா தூங்குவார் மார்னிங் வரைக்கும். நம்ம ஊரில் வந்து நைட்டில் குளிக்க வைக்காதீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. பட் நைட்டு குளிச்சுட்டு தூங்குறப்ப என்னோட பேபி வந்து நல்லா தூங்குறான். லாஸ்ட்டு ஒரு 1 month நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் கோல்டாக இருக்குது இல்லை ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்ற டைமில் அந்த மாதிரி பண்ண முடியாது. சிரிக்கா வந்து இந்த ரொட்டீன் வந்து பிடிச்சிருக்கு, அவனும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடலாம். கரெக்டாக சாப்பிடுவான், கொஞ்ச நேரம் விளையாடுவான், விளையாடிட்டு தண்ணிக்கு நம்ம பாத்ரூம் போயிட்டாலே அடுத்து அவரோட தூங்குற டைம் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் ரெண்டு பேர் கதை பேசிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு சார் வந்து ஜாலியாக பண்ணுவார். முன்னாடிலாம் வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு டைப்பர் போடுறதுக்குலாம் காட்டவே மாட்டாங்க, இப்போலாம் வந்து ஒரு கால் அவரே கால் எடுத்து காட்டுறாரு, ஒரு கால் காட்டிட்டு இன்னொரு கால்லையும் அவரே காட்டுறாரு. Good night. Bye. See you. Ta-ta.